சிஎஸ்கே ஐபிஎல் 2024க்கு ஒரு புது பிராண்ட் அம்பாசிடரை வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாங்களா? இல்ல இல்ல, ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியே நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பிராண்ட் அம்பாசிடர்னா என்ன, இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு யார பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆர்சிபி டீம்ல இன்னொரு ஃபாஸ்ட் பவுலருக்கு இன்ஜுரி, இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்சிபி வேற ஏதாவது பிளேயரை சைன் பண்ண வாய்ப்பு இருக்கா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி இதை பத்தியும் நம்ம டீடைல்டா பார்ப்போம். கிறிஸ் ஜார்டன் வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எல்லாம் நிறைய போஸ்ட் கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இது உண்மை அப்படின்ற மாதிரி நம்பி ஷேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. எஸ் ரீஸ் டாப்லிக்கு வந்து இன்ஜுரி, அதனால அவர் பிஎஸ்எல் இருந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. பட் கிறிஸ் ஜார்டன் எல்லாம் இன்னும் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் அறிவிக்கல. மேபி ஃபியூச்சர்ல அறிவிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டாப்லி இன்ஜுரியோட கரண்ட் ஸ்டேட்டஸை பாக்குறப்ப இவர் ஐபிஎல் ஆடிடுவாரு அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா இஎஸ்பிஎன் கிரிக்கெட் ஃபோல என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சீரியஸான இன்ஜுரி எல்லாம் இல்லை, இப்ப கூட டாப்லி நினைச்சா மேட்சஸ் வந்து ஆடலாம். பட் SA20ல அவர் வந்து தொடர்ந்து 12 மேட்ச் வந்து ஆடிட்டாரு டிஎஸ்ஜி காண்டி. சோ இத பார்த்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து இவருக்கு பிஎஸ்எல்க்கு நம்ம என்ஓசியை வந்து கொடுத்துட்டா இவர் வந்து அங்கேயும் போய் ஆடி இன்ஜூரி ஆயிடுவாரு அப்படின்றதுக்காண்டி அவருக்கு என்ஓசி தராம வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க. சோ பேசிக்கா அவரோட வொர்க் லோட மேனேஜ் பண்றதுக்காண்டி ஈசிபி வந்து என்ஓசி வந்து தரல பிஎஸ்எல்க்கு மட்டும். அவர் ஐபிஎலுக்கு அடுத்து வர டி20 வேர்ல்ட் கப்புக்கு இதுக்கெல்லாம் அவைலபிளா இருக்கணும் அப்படின்றது காரணமா வச்சுதான் அவருக்கு வந்து பிஎஸ்எல் என்ஓசி வந்து கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு. சோ எல்லாரும் நினைக்கிற மாதிரி இன்னும் தி கிரேட் ஜார்டன் வந்து தி கிரேட் ஃபிரான்சைசியான ஆர்சிபி போய் சேரல. பட் இன்னும் சான்ஸ் இருக்கு, டாம் கரன் வேற இன்னும் இன்ஜரியில இருந்து ரிகவர் ஆகலாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னும் சான்ஸ் இருக்கு, யாரும் ஹோப்பை விட வேணாம் ஆர்சிபி ஃபேன்ஸ். ஓகே, இப்போ நம்ம டீமுக்கு வருவோம். ஓகே, இன்றைக்கி என்ன சிஎஸ்கே பற்றி அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப ஒரு புது அப்டேட்டு என்னென்னா, நம்ம சிஎஸ்கே ஐபிஎல் 2024க்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு ஒரே ஷாக்கு, ஏன்னா நம்ம டீம் அவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி யாரையும் வந்து சைன் பண்ண மாட்டாங்க. அதுவும் கொஞ்ச நாளாகவே பேக் டு பேக் சைனிங்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம், நம்ம ஆர்கே வந்து சைன் பண்ணியிருந்தாங்க கண்டென்ட் ஹெட்டாக. இப்போ பார்த்தா ஒரு பிராண்ட் அம்பாசிடர்ன்றாங்க, இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிராண்ட் அம்பாசிடர் யார் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனப்ப ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து இருந்தாங்க, யார்னா நம்ம தளபதி விஜய் தான். சோ அப்ப அவர் சிஎஸ்கேட பிராண்ட் அம்பாசிடரா இருந்தாரு. அப்பத்துல இருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அவர் வந்து இருந்தாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2018ல வந்து அகைன் சிஎஸ்கே வந்து விஜய் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்தோம்ல, சோ அப்ப அவரை திருப்பி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அப்ப விஜய் வந்து பிஸி ஷெட்யூல்ல இருந்தனால நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வேற யாரும் சிஎஸ்கேக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல வந்து இல்ல. உண்மையை சொல்ல நம்ம டீமுக்குமே ஒரு பெரிய பிராண்ட் அம்பாசிடர் அதெல்லாம் எதுவுமே வந்து தேவைப்படல. ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா கட்ரீனா கைஃப் தான். அந்த பிராண்ட் அம்பாசிடர் பாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டர். அவங்களதான் சிஎஸ்கே வந்து ஐபிஎல் 2024க்கு பிராண்ட் அம்பாசிடரா சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏபிபி நியூஸ்லயே வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப ஏன் கட்ரீனா கைஃப் அப்படின்றத வந்து பாக்கலாம். ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் ஹீரோயினே இல்லையா அப்படின்னு சொல்லி யாரும் ஆரம்பிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சிஎஸ்கே சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதை விட சிஎஸ்கேட ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் இட்டியா ஏர்வேஸ். சோ இப்ப ரீசெண்டா ஈவெண்ட் எல்லாம் நடந்துச்சு இல்ல, அவங்களோட ஒன் ஆஃப் த பிராண்ட் அம்பாசிடர் தான் வந்து இந்தியன் பிராண்ட் அம்பாசிடரா வந்து கட்ரீனா கைஃப். அதனால சிஎஸ்கே வந்து அப்படியே வந்து அவங்களே வந்து சைன் பண்ணிக்கிட்டாங்க சிஎஸ்கேட பிராண்ட் அம்பாசிடராகவும். எனக்கு தெரிஞ்சு கட்ரீனா கைஃபோட வேலை வந்து மோஸ்டா வந்து சிஎஸ்கேவை ப்ரொமோட் பண்றதை விட இட்டியாத் ஏர்வேஸை ப்ரொமோட் பண்றதுக்காண்டி தான் சிஎஸ்கே வந்து அவங்கள வந்து சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். சூன் இதை பத்தி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் சிஎஸ்கே சைட்ல இருந்து இட்டியாத் ஏர்வேஸ் சைட்ல இருந்து நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க நினைக்கிறீங்க இதை பத்தி? அண்ட் வேற யாரையாவது சிஎஸ்கே அஸ் பிராண்ட் அம்பாசிடரா சைன் பண்ணணும்னு நினைச்சா அவங்க யாரு அப்படின்றதையும் வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து எல்லாத்தையும் பார்க்குறேன். பை கைஸ்.